டிஎஸ் இயற்கை மருத்துவம் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன மருத்துவம்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம டிஎஸ் இயற்கை மருத்துவம் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு அப்புறம் என்ன ஒரு லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த உஷ்ணம், அதாவது சில பேர்த்துக்கு பார்த்தோம்னா வந்து வெயில் அலைஞ்சிக்கிட்டு வருவாங்க, அப்படி வர்றவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வந்து நீர்க்கடுப்பு ஏற்படும், மெடிக்கல் ரஃபாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து எந்த நேரமும் வெயிலில் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மார்க்கெட்லலாம் பார்த்தோம்னா ரோட்டோரமாக வந்து காய்கறி விற்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அடிக்கடி நீர்க்கடுப்பு ஏற்படும். அந்த மாதிரி நீர்க்கடுப்பு ஏற்படுறப்ப வந்து பார்த்தோம்னா வயிறு கூட வலிக்கும், சில பேர்த்துக்கு அப்படியே புண்ணு கூட ஆகிரும். அதுக்கு சரி பண்ணுற விதத்தில் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு மருத்துவம் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மருத்துவம் தான். இது வந்து பார்த்தோம்னா இந்த காய் என்னென்னு உங்களுக்கு தெரியுதா? நல்லா பாருங்கள். தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய தென்னங்குறும்பை, தென்னங்குறும்பன்னு சொல்லக்கூடியது வேஸ்ட்டாக போகிறது. இது வேஸ்ட்டாக போகக்கூடிய அந்த காய் தான் நம்ம இதெல்லாம் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இது வந்து நமக்கு இன்றைக்கி மருத்துவமாக பயன்படக்கூடிய ஒரு இது, நல்ல ஒரு அற்புதமான ஒரு காய் தென்னங்குறும்பை, தென்னங்குறும்பன்னு சொல்லுவாங்க அந்த காய். இந்த காயோட வந்து நம்ம ஒரு மூணே மூணு பொருள் சேர்த்தா போதுங்க. அதாவது இந்த காயை மொதல் நான் எப்படி இது பயன்படுத்துன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தோல் உரிச்சிடணும். இந்த தென்னங்குறும்பை வந்து தோல் உரித்தா அந்த மாதிரி தான் வரும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே இந்த இடத்துல வெள்ளையாகவும் பச்சையாகவும் இருக்கும். இதே நீங்கள் வந்து உரிச்சிடணும், இப்படி ஃபுல்லாக உரித்து எடுத்துடணும். ஃபுல்லாக உரித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த உள்ள வந்து பார்த்தோம்னா குருத்து மாதிரி இருக்கும், அதாவது தென்னங்குருத்து மாதிரி உள்ளே வந்துருக்கும் இந்த தென்னங்குறும்பையில். இது நம்ம வந்து பொடிசாக கட் பண்ணிக்கிறணும், ஒரு 20 கிராம் வரைக்கும் கிடைக்கும். பொடிசாக வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கிறணும். கட் பண்ணி இதோட வந்து ஒரே ஒரு நாட்டு தக்காளி ஒன்று எடுத்துக்கிறோங்க, அதோட வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகம், அப்புறம் பார்த்தோம்னா வந்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து ஒன்று எடுத்துக்கிறோங்க, அதுவும் பொடிசாக கட் பண்ணிக்கிறோங்க. இந்த தென்னங்குறும்பை அதோட வந்து சின்ன வெங்காயம், அதோட வந்து கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் வந்து நாட்டு தக்காளி, அது ஒன்று. ஸோ இந்த நாலு பொருளுமே நம்ம ஆட் பண்ணி இதோட வந்து நம்ம வந்து தேவைன்னா பனங்கற்கண்டு சேர்த்துக்கிறலாம். இல்லை சில பேர்த்துக்கு இனிப்பு தேவையில்லைன்னா பனங்கற்கண்டு சேர்க்க தேவையே இல்லை. அதோட வந்து சில பேர் வந்து கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக விரும்புகிறவங்க வந்து கொத்தமல்லி தலையை கொஞ்சம் மேலே தூவி அதோட வந்து வெள்ளரிக்காய், வெள்ளரி பிஞ்சு கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கிறலாம். நான் இப்போ வந்து இது நான் செஞ்சு வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும் அது. அந்த பாருங்கள், இதில் வந்து தக்காளி, ஜீரகம், அப்புறம் வந்து வெங்காயம், அப்புறம் வந்து தென்னங்குறும்பை, நான் இது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இது வந்து அப்படியே வந்து சாப்பிட்டோம்னா வந்து அல்சர், அல்சர்னால் வந்து சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அவங்களுக்கு வந்து மாத்திரை சாப்பிட்றதுனால வந்து பார்த்தோம்னா சைட் எஃபெக்ட் ஆகும். இந்த அலோபதி மாத்திரை சாப்பிட்றப்போ வந்து சைட் எஃபெக்ட் நிறையா இருக்கும். அப்போ பார்த்தோம்னா அவர் ஃபுல்லாமே புண்ணாக இருக்கும் அவங்களுக்கு. அது வந்து இந்த குளிர்ச்சி படுத்துகிற விதத்தில் வந்து இந்த ஜெல்சின் டானிங் அந்த மாதிரி நிறைய இது அவங்க எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்து வந்து பார்த்தோம்னா எந்த நேரமும் வயிறு வலிச்சிட்டே இருக்கும், அல்சர் மாதிரி புண்ணு இருக்கும். அவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு மருந்தாக பயன்படும். இது வந்து அவங்க சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா இது வந்து வேஸ்ட்டாக தான் கிடைக்கக்கூடியது. அதாவது ரோட்டில் பார்த்தோம்னா வந்து இந்த தென்னங்குறும்பை வந்து பார்த்தோம்னா வந்து அப்படியே அந்த தென்னை மரத்துக்கெல்லாம் வந்து வேஸ்ட்டாக இருக்கும். இதில் உள்ள மருத்துவ குணங்கள் வந்து அவ்வளோ இருக்குது. ஸோ பொதுவாக வந்து எல்லா காய்களையாக, எல்லா காய்களாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், நிறைய நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அது நம்ம என்னென்னு தேடி கண்டுபிடிச்சி நம்ம சாப்பிட்றதுல தான் நமக்கு வந்து அதோடய பலனே நமக்கு தெரியும். இது வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நம்ம ஒரு காய்ச்சலாக போய் ஊசி போட்டுக்கிறோம், உடனே சரியாகணும், அந்த மாதிரியே நம்ம உடம்பு கூட பழகிடுச்சு. ஒரு நாளை சரியாயிடணும், நம்ம எந்திரிச்சு வேலைக்கு போயிடணும். அந்த மாதிரி இருந்தால் அப்புறம் எப்படி நமக்கு ஆயுள் கூட கம்மியாக தான் இருக்கும். ஒரு 70 வருஷம் வாழக்கூடியவங்க வந்து 50 வயசுலேயே அவங்க வந்து அவ்வளோதான், இந்த மண்ணை விட்டு போக வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுற காரணமே வந்து நிறைய நம்ம வந்து அலோபதி மெடிசன் எடுத்துக்கிறனால தான். முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்கள், இயற்கை மருத்துவத்துக்கு வாங்க. இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம டிஎஸ் இயற்கை மருத்துவம் சேனலில் இந்த மாதிரி நம்ம நிறைய மருத்துவங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து நீங்கள் தெரியப்படுத்தி கேட்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தது வந்து இந்த தென்னங்குறும்பைங்கிற ஒரு மருத்துவம் தான் பார்த்தோம். இந்த மருத்துவத்தில் வந்து உங்களுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது, நான் சொல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், பயன்படுத்தி பாருங்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும், இந்த தென்னங்குறும்பை வந்து இப்போ நீங்கள்
வெயிலில் எங்கேயாவது போகிறீங்க, ரோட்டில் எங்கேயாவது போகிறீங்கன்னா, ஸோ அப்போ வந்து இந்த பொருள்லாம் உடனே கிடைக்காது. அதாவது தக்காளி கிடைக்காது, டக்குன்னு கிடைக்காது, அப்புறம் வெள்ளரிக்காய், கொத்தமல்லி, வெங்காயம், ஜீரகம் கிடைக்காது. அப்போ உங்களுக்கு நீர் கடுப்பு இல்லைனா வந்து வயிறு ஏதாவது வலிக்குது, சூட்டுனால வலிக்குது, யூரின் போகிறப்போ வந்து சுட்டு சுட்டாக போகுதுன்னா, இப்போ தென்னை மரம் இருக்குன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றாவது கிடைக்கும் இந்த தென்னங்குரும்பை. அது எடுத்து நான் சொன்ன மாதிரி இது பக்குவப்படுத்தி இந்த ஃபுல்லாக தோலெலாம் உரித்து நீங்கள் அப்படியே அதை வந்து பச்சையாக சாப்பிட்றலாம். அதாவது இந்த தோலையும் உரிச்சிடணும், கொஞ்சம் தடிமனாக இருக்கும், அதுவும் நீங்கள் வந்து உரிச்சிடணும். உரித்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி குடிச்சிருங்க சாப்பிட்டு, அவர் அப்படியே ஏசி மாதிரி குழு குழு குழுனு இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இந்த தென்னை கரம்பை, அதாவது தென்னங்குரும்பை, இதில் வந்து அவ்வளோ ஒரு நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அப்புறம் என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் டிஎஸ் இயற்கை மருத்துவம் சேனல். நன்றி, வணக்கம்.